தமிழகத்தில் பொறியியல் பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இது தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கு அண்ணாமலை பதிலளித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பொறியியல் படிப்பு மாணவர்கள் எண்ணிக்கை தமிழகத்தில் குறைந்து வருவதை அமைச்சர் மறுக்க மாட்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். படிப்பவர்கள் எண்ணிக்கை மட்டுமல்ல, பொறியியல் தேர்வுகளில் வெற்றி பெறுபவர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் கல்வித்துறையில் உதவ மத்திய அரசு சமக்ர சிக்ஷா நிதி மூலமாக 6,664 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதையும் அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு 15 நாட்களில் அட்டை வழங்கப்பட்டு வருகிறது என்று தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு 3.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் மற்றும் சண்முகா நதியின் குறுக்கே புதிய பாலம் உள்ளிட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அமைச்சர் இதை தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக அரசு பதவியேற்ற பிறகு இதுவரை 12.5 லட்சம் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நியாயம் கேட்டு நீதிமன்றங்களை நாடுவோருக்கு நீதி கிடைக்க வழக்கறிஞர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு உதவ வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தினை நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா, முரளி சங்கர் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். அப்போது பேசிய ஜெகதீஷ் சந்திரா, இந்த நீதிமன்றம் திறக்கப்படுவதன் மூலம் அனைத்து விதமான வழக்குகளும் ஒரே வளாகத்தில் விசாரிக்கப்பட்டு விரைவில் தீர்ப்பு வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார். நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் மின் உற்பத்தியை 70,000 மெகாவாட்டாக உயர்த்த தேவையான நடவடிக்கையை மாநில மின் வாரியம் மேற்கொண்டுள்ளதாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் நடைபெற்ற 75வது சுதந்திர தின அமுத பெருவிழாவை முன்னிட்டு ஒளிமிக்கு பாரதம், ஒளிமயமான எதிர்காலம், மின்சக்தி @2047 எனும் மின்சார பெருவிழா இன்று நடைபெற்றது. இதனை துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் மூர்த்தி, தற்போது மாநிலத்தில் மின் உற்பத்தி 33,000 மெகாவாட்டாக இருப்பதாக தெரிவித்தார். இதனை 2 மடங்காக உயர்த்த அரசு செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகாசன போட்டியில் சிறுவர் சிறுமிகள் உடலை வில்லாக வளைத்து யோகாசனம் செய்தது பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த யோகாசன போட்டியில் கலந்து கொண்டனர். 6 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. இதில் ஒரு சிறுமி 2 சதுர அடி அளவுள்ள அட்டை பெட்டிக்குள் யோகாசனம் செய்து பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தார். சென்னை விமான நிலையம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் கூடுதலாக 2 நகரும் படிக்கட்டுகளை அந்நிறுவனத்தின் இயக்குநர் ராஜேஷ் சதுர்வேதி இன்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் 41 நகரும் படிக்கட்டுகள் மேலும் நிறுவப்பட உள்ளதாக தெரிவித்தார். மீனம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மட்டும் 8 நகரும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். நிகழ்ச்சியில் மெட்ரோ ரயில் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனா்.